ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமன்ஸ் ஆர்ட். என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கு மல்லிகை போவோம். பன்னீர் ரோஸும் சேர்த்து எப்படி நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஜடவேணி வந்து ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து வீட்லேயே கட்டலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதோட பெட்டல்ஸ்லாம் நம்ம வந்து தனியாக அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து அந்த பெட்டல்ஸை மட்டும் தனியாக பிடிச்சிட்டு லைட்டாக அசைச்சிங்கனாலே நமக்கு கரெக்டாக அந்த பெட்டல்ஸ் மட்டும் தனியாக வந்துடும். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி பெட்டல்ஸை பிடிச்சிட்டு அந்த மாதிரி அசைச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட பெட்டல்ஸ் எல்லாமே தனியாக வந்துடும். நீங்கள் வந்து ஒவ்வொரு பெட்டல்ஸாக நீங்கள் வந்து எடுக்க வேண்டிய தேவையில்லை, இந்த மாதிரி மொத்தமாகவே சேர்த்து எடுத்துருங்க, ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு. இனி நம்ம வந்து இந்த பூவை வந்து கட்டுறதுக்கு நம்ம நார்மலான சீவிங் த்ரெட்டும் நம்மளோட சீவிங் நீடல், நம்ம வந்து கை ஊசி தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த நீடல் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். எப்படி நம்ம வந்து இவ்வளோ திங்ஸும் வச்சு பூ வந்து கட்டலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து த்ரெட் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து சீவிங் த்ரெட்டை வந்து டபுளாக எடுத்திருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. டபுள் த்ரெட்டாக எடுத்து நீடில் இருக்க ஹோல் வழியாக அந்த மாதிரி உள்பக்கமாக விட்டு எடுத்துக்கிறேன். எடுக்கும்போது நம்ம வந்து இந்த த்ரெட்டை இனி நம்ம வந்து டபுளாக எடுக்க போகிறோம். அப்போ நமக்கு வந்து நாலு த்ரெட் கிடைக்கும். அந்த நாலு த்ரெட்டும் சேர்த்து நம்ம வந்து எண்டில் வந்து நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இனி நம்ம வந்து பூ வந்து கோர்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ரோஸோட தண்டு இருக்கு பார்த்தீங்களா, ரோஜா பூவோட தண்டு, இந்த மாதிரி ரெண்டு இடம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு தண்டை ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி நீடில் கோத்துக்கலாம். இந்த மாதிரி கோத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பூ கட்ட ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு பூ வந்து ரொம்பவே சீக்கிரம் உதிராது. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி இந்த தண்டு யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து பூ கோர்த்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து அந்த பின்னாடி போட்டிருக்க அந்த நாட் வழியாக நமக்கு வந்து பூ வந்து வெளிப்பக்கமாக வர சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி தண்டு வந்து ஃபஸ்ட்டு கோத்துக்கோங்க. கோத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பூ வந்து கோத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஜாஸ்மின் ஃப்ளவர் தான் நான் வந்து கோக்குறேன் பார்த்துக்கோங்க. அதாவது நம்மளோட மல்லிகைப்பூ எல்லா பக்கமுமே எல்லா டைரக்ஷன்லேயுமே கரெக்டாக அந்த பூ வந்து இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஜடவினி வந்து ரவுண்டாக அழகாக கிடைக்கும். அதுக்காக எல்லா டைரக்ஷன்லேயும் கரெக்டாக வர்ற மாதிரி பூ வந்து கோத்துக்கோங்க. கரெக்டாக அந்த நீடிலுக்கு அளவுக்கு நீங்கள் வந்து கோத்துக்கோங்க. கோத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து த்ரெட்டோட உள்பக்கமாக பூவை வந்து நம்ம வந்து இழுத்து விட்டுடலாம். இப்போ நான் வந்து கோத்துட்டேன், பார்த்துக்கோங்க. இனி நம்ம வந்து கரெக்டாக அந்த பூவை வந்து பிடிச்சிட்டு இந்த மாதிரி த்ரெட்டை வந்து இழுத்துக்கோங்க. நமக்கு கரெக்டாக அந்த பூ வந்து உள்பக்கமாக போயிடும். போனதுக்கப்புறம் லைட்டாக அந்த பூவை வந்து டைட் பண்ணிக்கோங்க, நல்ல இறுக்கமாகற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து பூ கட்டி முடிக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்பவே பூ வந்து நெருக்கமாக அழகாக இருந்த மாதிரி இருக்கும். இனியும் நம்ம வந்து அந்த நீடிலுக்கு கரெக்டாக இன்னொரு அளவுக்கு அந்த நீடில் சைஸுக்கே எல்லா பக்கமும் வர மாதிரி மல்லிகைப்பூ வந்து கோத்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பூவை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த சைஸுக்கு தான் மல்லிகைப்பூ வந்து கோர்த்துருக்கோம். இனி நம்ம வந்து பெட்டல்ஸை வந்து கோத்துடலாம். நம்ம ரோஜாப்பூ பெட்டல்ஸை வந்து எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பின்பக்கம் வந்து உள்பக்கம் போகிற மாதிரி கரெக்டாக பெட்டல்ஸ் வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அப்படின்னா நம்மளோட கொஞ்சம் அந்த சில்கியாக இருக்கக்கூடிய அந்த பக்கம் வந்து வெளிப்பக்கமாக இருக்கணும். நம்ம மடக்கிறது வெளிப்பக்கமாக இருக்கணும். அந்த பெட்டல்ஸோட பின்பக்கம் வந்து இந்த மாதிரி உள்பக்கமாக போகிற மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு பெட்டல்ஸை வந்து இந்த மாதிரி நீடில் வந்து கோர்த்துட்டே வந்துடலாம். கரெக்டாக நம்ம வந்து பெட்டல்ஸுங்கும் போது நம்ம வந்து நிறைய பெட்டல்ஸ் வச்சாதான் ஓரளவு லெந்துக்கு வரும். நம்ம அதனால கரெக்டாக ஒரு அளவு லெந்துக்கு வர்ற மாதிரி பெட்டல்ஸ் வந்து நம்ம வந்து கோத்துட்டே வந்துடலாம். நீங்கள் இந்த மாதிரி ஜடவேணி வந்து கட்டி நீங்கள் வந்து வெட்டிங், என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே இப்போ வந்து வீட்லேயே நீங்கள் வந்து கட்டணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மெத்தட் ஜடவேணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யாருனாலுமே நீங்கள் வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி த்ரெட்டும் நீடலும் யூஸ் பண்ணி ரொம்பவே ஈஸியாக கட்டிக்கலாம். இப்போ நான் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக பெட்டல்ஸ் வச்சு கோத்துருங்க, பார்த்துக்கோங்க. இனி நம்ம அதை அப்படியே உள்பக்கமாக த்ரெட்டோட உள்பக்கமாக இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த ஜாஸ்மின் ஃப்ளவர் கிட்ட கரெக்டாக வர்ற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இனியும் கொஞ்சம் பெட்டல்ஸ் வந்து நம்ம வந்து கோத்துக்கலாம். கரெக்டாக நமக்கு எந்த அளவுக்கு குண்டாக வேணுமோ அந்த அளவுக்கு
நம்ம வந்து பெட்டல்ஸ் வந்து கோர்த்துக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து கோர்த்துக்கிறேன். கோர்த்துட்டு அதுக்கு மேல் பக்கமாக இந்த மாதிரி நம்ம வந்து ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸும் இந்த மாதிரி நம்ம வந்து கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக எந்த அளவுன்னு நமக்கு கரெக்டாக தெரியும். கோர்த்துட்டு த்ரெட்டுக்கு உள் பக்கமாக கரெக்டாக அந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டாச்சு. நான் வந்து இந்த அளவுக்கு தான், நான் இந்த அளவு திக்னஸ் வர மாதிரி தான் நான் வந்து பெட்டல்ஸ் வந்து கோர்த்துருக்கேன். இனி நம்ம ஃபுல்லாகவே இதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு நம்ம வந்து மல்லிகை பூச்சி கோர்த்துருக்கோமோ அதே அளவுக்கு வர மாதிரியும், அதே மாதிரி பெட்டல்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவு வர மாதிரி நான் வந்து ஜடவேணி எவ்வளோ லெந்துக்கு வேணுமோ அவ்வளோ லெந்துக்கு நான் வந்து கோர்த்துட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து புரியும். பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாகவே கோர்த்து முடிச்சிட்டேன். எந்த அளவு நமக்கு ஜடவேணி வேணுமோ அந்த அளவு லெந்துக்கு நான் வந்து கரெக்டாக கட்டிட்டேன் பாருங்கள். இனி நம்ம வந்து எண்டுலையும், இந்த எண்டுலையும் கரெக்டாக நம்ம வந்து அந்த ரோஜாப்பூ தண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கோர்த்துக்கலாம். எண்டுலையும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயும் நம்ம வந்து கோக்கணும், அதே மாதிரி எண்டிங்லேயும் இந்த மாதிரி கோர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த ஸ்டார்டிங்கும் எண்டும் கரெக்டாக நமக்கு இருக்கும், டைட்டாக இருக்கும். பெட்டல்ஸ் ஃப்ளவர்ஸ் எதுவுமே நமக்கு வெளிப்பக்கமாக வந்துடாமல் கரெக்டாக அழகாக இருக்கும். பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே கட்டி முடித்தாச்சு. இனி நம்ம வந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய எண்டுலேயும் கரெக்டாக நம்ம வந்து த்ரெட் வச்சு நாட் போட்டுக்கலாம். அதுக்கு அந்த ரோஜாப்பூ தண்டுக்கு மேலேயும் இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ரொம்பவே ஈஸி தான். இந்த மாதிரி ரெண்டு நாட் வந்து போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த தண்டை சுற்றி கூட நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். அதுவும் நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். கரெக்டாக அந்த தண்டை சுற்றி வந்து நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ரொம்பவே ஈஸியாக அழகாக நம்ம வந்து ஒரு ஜடவேணி வந்து வீட்லேயே நம்ம வந்து கட்டி முடிச்சிட்டோம் பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்குது. நான் வந்து ரோஸ் கலர், பிங்க் கலர் ரோஸ் பெட்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயே நீங்கள் வந்து உங்கள் சாரீ கலருக்கு மேட்சாக வர மாதிரி பெட்டல்ஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.